இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், வச்சுட்டு போயிடுவோம். அப்படியே நம்ம லாக் பண்ணாமலோ இல்லை க்ளோஸ் பண்ணாமலோ அப்படியே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி டிஸ்பிளேயில் நம்மளுடைய காண்டாக்ட்ஸ் நேம்ஸு, ஸ்டேட்டஸு, கால்ஸு, இது எல்லாமே வந்து அவங்க ஈஸியாக பார்த்துருவாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் யாராவது நம்ம மொபைலை எடுத்து பார்த்தோன்னா இது யாருமே பார்க்காமல் இருக்க எப்படி ஹைட் பண்ணி வைப்பது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் மொபைல் ப்ளே ஸ்டோரில் பாஸ்வேர்ட் ஃபார் ஆப்ஸ் வாட்ஸ் லாக்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் டிக் வரும்போது கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் அலோ ஆப்ஷன்லாம் கேட்கும், நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அலோ பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வாட்ஸ் லாக்ங்கிறது இங்கே வந்திருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆஃப் பண்ணியிருக்கோம், இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக பேக் வந்துடுங்க, ஆன் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பேக்கில் வாங்க. ஓகே, நீங்கள் அலோ எல்லாமே அலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் இந்த மாதிரி வந்துடும். இதில் டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபேக் வாட்ஸ்அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆஃப் பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. அதே போல் வாட்ஸ்அப் வந்து இங்கே ஆஃப் பண்ணியிருந்தாலும் ஆன் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ்லேயும் ஆன் பண்ணிக்கோங்க, அன்இன்ஸ்டாலரு ஆன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் இங்கே பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பாஸ்வேர்டை என்ன பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. நான் 2018 அப்படிங்கிற பாஸ்வேர்டை செட் பண்ணுறேன். இதில் பாஸ்வேர்டு ரெக்கவரி கேட்கும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கூட இதில் கொடுத்துட்டு இதில் சேவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பை வேறு யாராவது எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், என்னுடைய வாட்ஸ்அப்பை யாராவது எடுத்து ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான், அன்னோன் மாதிரி தான் காமிக்கும். ஸ்டேட்டஸும் அவங்களால செக் பண்ண முடியாது. அவங்க இதுவரைக்கும் யார்கிட்ட கால் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அவங்களால மேனேஜ் பண்ணி பார்க்கவே முடியாது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் எப்படி அன்லாக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே மேலே சேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மெசேஜ். இதில் 3 times கிளிக் பண்ணுங்கள். 1 2 3 3 times கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்லாக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, அது வந்துடும். அதோடைய பாஸ்வேர்டு கேட்கும்போது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ன ஒன்ஸ் ஒரு டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதே மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை யாராவது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்கள இதை மாதிரி தான் காமிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை பற்றி கமெண்ட் செக்கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.